Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். வங்கி உட்பட அனைத்து அரசு துறைகளிலும் லஞ்சம் மற்றும் ஊழலை முற்றிலுமாக கைவிட வேண்டும் என்கிற விழிப்புணர்வை வலியுறுத்தி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக வாக்கத்தான் நிகழ்ச்சி சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்றது. ஊழல் கண்காணிப்பு விழிப்புணர்வு வாரம் 2023 அக்டோபர் 30 முதல் நவம்பர் 5 வரை இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சார்பாக கடைபிடிக்கப்பட்டது. ஊழலுக்கு எதிராக குரல் கொடுப்போம், நாட்டிற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என்கிற ஸ்லோகனை அடிப்படையாக கொண்டு இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. வங்கி விஜிலன்ஸ் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியை முன்னிட்டு இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் ஊழல் லஞ்சம் முற்றிலுமாக கைவிடுவதற்குரிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அதில் ஒரு நிகழ்ச்சியாகவே இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சி நடைபெற்றது. வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த தினத்தை ஊழல் ஒழிப்பு தினமாக இந்திய தேசம் அவர்களும் கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி லஞ்சத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தோடு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக குறிப்பிட்டனர். சென்னை பெசன்ட் நகரில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் ஊழியர்கள் சுமார் 300 மேற்பட்டோர் இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி இந்தியா முழுவதும் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி உள்ளவர்களால் அந்தந்த பகுதிகளில் நடத்தப்படுவதாக சென்னை பெசன்ட் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை மண்டலத்திற்குட்பட்ட இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் அனைத்து ஊழியர்களும் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இதில் ஊழலுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். தற்பொழுது இந்தியாவில் முற்றிலும் ஊழலற்ற தெளிவான நிர்வாகம் நடைபெற்று வருவதாகவும் வங்கி ஊழியர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகவே பொது இடங்களில் இது நடத்தப்படுவதாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் நிர்வாக இயக்குநர் தெரிவித்துள்ளார். 100% ஊழலற்ற நிர்வாகமே இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் இலக்கு என்று அஜய்குமார் ஸ்ரீனிவாசவா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் உயர் அதிகாரிகளும் ஊழியர்களும் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி பெசன்ட் நகர் கடற்கரையில் நடந்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.